கைஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்பா பயங்கர குளிர். பட் எனிவேஸ் இன்னைக்கு நம்ம வந்து பப்புக்கு போகிறோம். இது ரொம்ப ஒரு ஸ்டீரியோ டைப்பான வேர்ட் இந்தியாவில். ஓ நீங்கள் வந்து இப்படி சொல்லிட்டேன்னா ஓகே அண்ட் ஆல் தட், பட் காம் டவுன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பப்புக்கு போகிறோம். பிரிட்டிஷில் அதுவும் யூகேல பார்த்தீங்கன்னா பப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க கல்ச்சரோடையும் சரி இப்போவுமே சரி ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் எதுக்காக அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சில நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஓ கிளப்புக்கு போகிற பொண்ணு பப்புக்கு போகிற பொண்ணு அப்படின்னா ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது. அதெல்லாம் வந்து இங்கே கிடையவே கிடையாது. பட் அதெல்லாம் எதுக்காக என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு பப்புக்கு போகிறேன். போகலாம். இந்த பப் எங்கள் லோக்கல் ஏரியாவில் இருக்கிற ஒரு நல்ல பப். சாரி கைஸ், என்னால் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க முடியும். ஏன்னா மேலே வந்து மியூசிக் ப்ளே ஆகுது, எனக்கு காப்பிரைட் வந்து விழுந்துடும். ஸோ பப்னா ஃபர்ஸ்ட் என்ன, உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் பப்போட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பப் என்னவா மாறி இருக்கு அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பப்புக்குள்ளே என்ட்ரு ஆனவொடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வயசான ஆளுங்களை பார்க்கலாம், நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களையும் பார்க்கலாம். நான் இப்போயே சொல்லிடுறேன், யூகேல லீகல் ஏஜ் ட்ரிங்கிங் ஏஜ் வந்து 18 அண்ட் லுக் 21 ஐடி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் ஒன்று சாப்பிட வருவாங்க, பின்னாடி பார்த்தாலும் தெரியும் அந்த குழந்தைகிட்ட கோகோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. எதுக்காக குழந்தைங்களாம் வராங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து லேட்டர் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் பப்புக்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே நிறைய மெனூஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க, ட்ரிங்க்ஸ் மெனியூ, ஃபுட் மெனியூ, சாஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ யூஷுவல் ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லாமல் பப்பில் நீங்கள் எந்திரிச்சு போய் அங்கே ஆர்டர் பண்ணிட்டு வரணும். ஃபுட் ஆர்டரிங் உங்கள் டேபிள் நம்பர் கொடுத்துட்டு வந்துடணும். ஃபுட் ஆர்டரிங் இல்லாமல் ட்ரிங்க்ஸ் நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல, அதாவது அந்த க்யூ இருக்குல்ல, அங்கே போய் நீங்கள் பே பண்ணிவிட்டு ட்ரிங்க்ஸை நீங்கள் தான் உங்கள் டேபிளுக்கு தூக்கிட்டு வரணும். ஸோ அதாவது இது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா உங்களை யாருமே வந்து டேபிளில் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஓ நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களா, இதை வாங்கிக்கிறீங்களா, அதை வாங்கிக்கிறீங்களான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு ரிலாக்ஸ்டான என்விரான்மெண்ட் அப்படி சொல்லலாம். இப்போ நான் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா யோக்ஷர் புட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு யோக்ஷர் புட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா பப்லாம் உங்களுக்கு உள்ளே போனோன்னே தெரியும் ரொம்ப பழைய பில்டிங்காக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பப் யூகேயில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 இல்லைனா ஒரு 100 இயர்ஸ் ஓல்டான ஒரு பப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் ரெனோவேட் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. நான் இந்த பப்புக்கு வந்து சண்டே போயிருந்தேன். ஸோ சண்டே வந்து இங்கே சண்டே ரோஸ்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபுட். ஸோ அது பண்ணதுனால சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லா பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த பக்கம் வந்து அவங்க சர்விங் நடந்துட்டு இருந்துச்சு. எல்லா பப்லையுமே வந்து ஃபுட் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை. நிறைய பப்பில் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் பப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸ், இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி உங்கள்கிட்ட வீடியோ காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசியிலிருந்து அதை சொல்லலாம் பட் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சண்டே ரோஸ்ட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். ஸோ ஒரு பிளேட், நிறைய பிளேட் சைஸஸ் இருக்குது. ஸோ லைக் 6 pounds ஸ்டார்ட் ஆகும் இல்லை 13 pounds வரைக்கும் போகும். ஸோ நம்ம சாய்ஸ் ஆஃப் மீட் வந்து கொடுப்பாங்க. லைக் நான் ஒரு மீட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மீட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைனாக வந்து வெஜிடபிள் அது அதுன்னு சொல்லி நம்ம எது வேணால் பிக் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து இவங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரொம்ப ஆல்ட்ரேஷன் வந்து இருக்காங்க. டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னு என்ன கேட்டிங்கன்னா அங்கே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பிளெயினாக தான் இருக்கும், ஏன்னா நிறைய சீசனிங் வந்து இருக்காது. பட் அந்த மாதிரி சீஸி காலிஃப்ளவர் இப்போ நான் எடுத்து போடுறது, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொஞ்சம் யூனிக்காக ஒரு மாதிரி டேஸ்ட் பட்ஸ் கொடுக்கணும்னா சாட்டிஸ்ஃபைங்காக ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை யூகேயில் பப்புக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக யோக்ஷர் புட்டிங்கும் அந்த ஆனியன் சாஸ் கிரேவின்னு சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் கிரேவியை எடுத்து அப்படியே அள்ளி ஊற்றுவேன் லைக் லிட்ரலி. இது வந்து பஃபே சிஸ்டம் மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. பப் கல்ச்சர் அப்படின்னு யூகேயில் முன்னாடி காலத்தில் எப்படி இருந்துச்சு, அது எதுக்காக அந்த குழந்தைங்க போகிறாங்க, எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட்ல வந்து போட்டிருந்தாங்க, முன்னாடி காலத்தில் கிளீனான தண்ணி இல்லாததுனால பீப்புள் வந்து பியர் அண்ட் ஏல் வந்து மச் சீப்பாக ப்ரைஸில் கிடைக்கிறதுனாலையும் வந்து நிறைய பேர் பப்புக்கு போக ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி பப் வந்து லோக்கல் ஏரியா நிறைய இடத்துல வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னோடய ஏரியாவுக்கு ஒரு பப் இருக்கும், பக்கத்து ஏரியாவுக்கு ஒரு பப் இருக்கும், அதுமாதிரி நிறைய பப்ஸ் வந்து இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு லா போட்டு ஒரு ஏரியாவில் இவ்வளோ இந்த ரேடியஸில் ஒரு பப் தான் இருக்கணும்னு போடுற அளவுக்கு வந்து அவ்வளோ பப்ஸ் வந்து கட்டினாங்களா ஒரு டைமில். இதை பற்றி படிக்கும்போது தான் யூகேயில் 1800s பப் வந்து கிளாஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பீப்புள் வந்து உட்கார வச்சுருக்காங்க. அதாவது சொசைட்டியில் கிளாஸ் பேஸ், நீங்கள் அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ்னு அதை பேஸ் பண்ணி தான் வந்து பீப்புள் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் யூகேயில் வந்து காஸ்ட் கிளாஸ் சிஸ்டம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி. யூகேயில் இப்போவுமே பார்த்தீங்கன்னா பப்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே கேதர் பண்ணுவாங்க. இப்போ நாயை வாக்கிங் கூட்டு போகிறவங்ககிட்ட வந்து பார்த்துட்டு போவாங்க, பார் அட்டெண்டர்ட்டாக இல்லை ஒரு குரூப்பாக உட்காந்து பேசிட்டு நல்லா சிரிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு எந்திரிச்சு போயிடுவாங்க. ட்ரிங்க் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க பெரிய மோட்டிவ் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பார் அப்படின்னு நிறையா இருக்குது. சும்மா டிவியில் வந்து ஃபுட்பால் பார்க்குறதுக்குனே வந்து உட்காந்து பார்த்துட்டு போவாங்க.
நான் சொன்னதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யூகேயில் ட்ரிங்கிங் கல்ச்சர் அப்படிங்கிறது எவ்வளோ அவங்க கல்ச்சரோடு இருக்குது. லைக் நார்மலாக ஒரு ஹேங் அவுட் இது மாதிரினா அங்கே தான் இது பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவுக்கும் அதுக்கும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா என் ஃபோட்டோவில் அந்த கூட இருக்கிற ஆள் பேர் வந்து ஆல்பர்ட். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க எனக்கு நிறைய கதை எனக்கு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 14 வயசுலேருந்து நான் வந்து குடிக்கிறேன் ஹெவி கின்னஸ் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. நானும் சரின்னு கேட்பேன். இப்போ அவரோட வயசு வந்து 87 என்னமோ, இன்னுமே வந்து இஸ் ஸ்டில் கோயிங், இஸ் ஸ்டில் ஃபைரிங். லைக் நான் 3 வருஷம் முன்னாடி அவர் வந்து இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க, பட் இன்னுமே அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். எப்பவுமே பப்ல வந்து இவங்க தான் போகணும் அவங்க தான் போகணும்னு இல்லை, இந்தியன் ரேஸ், அமெரிக்கன், சைனீஸ் யார் வேணா போவாங்க. நான் இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்டோட குழந்தையெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் பப்ல தான் வந்து மீட் பண்ணி பார்த்தேனே. இப்போவுமே நீங்கள் ராம் த யூகே பார்க்கலாம், பில்டிங் வேலையை முடிச்சுட்டு போகிறவங்களா இருக்கட்டும், இல்லைனா ஒரு பெரிய பேங்க்கில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும், எல்லாருமே வந்து வேலையை முடிச்சுட்டு சில நேரம் பப்புக்கு போயிட்டு தான் வந்து வீட்டுக்கே போவாங்க. பப்ஸ்க்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு 2-3 ட்ரிங்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக பேசிட்டு தான் வந்து வீட்டுக்கு போவாங்க. ஏன்னா இது நார்மலாக அவங்க கல்ச்சர்லேயே இருக்குது. எங்கள் லோக்கல் பப்லலாம் கேட்டிங்கன்னா ஹிபி நான் இந்த பப்புக்கு வந்து 50 வருஷமாக வரேன் அப்படின்லாம் வந்து ஒரு பெரிய கதையெல்லாம் வந்து சொல்லுவாங்க. என்னோட லோக்கல் ஏரியாவில் இருக்க பப்பில் நான் நிறைய வயசான ஆளுங்களை தான் பார்ப்பேன், அதாவது 60+ இருக்கிற ஆளுங்களை தான், அல்ல 60 இல்லைனா 70+ இருக்கிற ஆளுங்க தான் வந்து நான் பார்ப்பேன். அப்போ நான் கேட்பேன், நீங்கள் இவ்வளோ சின்ன வயசுலேருந்து ட்ரிங்க் பண்ணுறீங்க பட் எப்படி இவ்வளோ இதாக இருக்கீங்கன்னு சொல்லும் போது சொல்லுவாங்க, வேலையில் என் லைஃப்பில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எவ்வளோ பிரச்சனை என் லைஃப்பில் இருந்தாலுமே நான் ஈவினிங் வருவேன், என் ஃப்ரெண்ட்ஸோட பார்ப்பேன், அவங்களோட நல்லா சிரிப்பேன், ஜாலியாக இருப்பேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பேன், அதனால தான் எனக்கு ஹாப்பி லைஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் சிரிப்பேன், பட் ஒரு பக்கம் எனக்கு தோணும் யூகேயில் இருக்கிற ட்ரிங்கிங் கல்ச்சரை எக்ஸாக்டாக நான் வந்து அடாப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லலை, பட் இந்தியாவுக்கும் இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் இந்தியாவில் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலை செய்கிறாங்க, வேலைக்கு வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நார்மலாக இப்போ டிவி பார்க்குறதோ நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறதோ அப்படியே இருந்துறாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க கூட வந்து வீட்டிலேருந்து வெளியில் போய் விளையாட மாட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம லைஃப்பில் நம்மளே தான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். வெளியே போகணும் அப்படிங்கிறது ஒரு நாள் பெருசாக பிளான் அதான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. முன்னாடியெல்லாம் ரொம்ப நார்மலாக இருந்துச்சு, லைக் நம்ம நார்மலாக டீ கடையில் மீட் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி. இப்போ அதெல்லாம் ரொம்ப கம்மியாகிட்டே வருதோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்னதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பப் வந்து நார்மலி ட்ரிங்கிங் மட்டும் கிடையாது, அது ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட் மாதிரி ஆனதுனால லேட்டர் வந்து நிறைய போர்ட் கேம்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து அந்த பாரட்டன் நம்ம கேம்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம், அவங்க நிறைய கார்டு கேம்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பாங்க, நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி டேபிளில் நிறைய கேம்ஸ் எல்லாம் கூட இருக்கும். ஸோ அதுதான் ஒரு நல்ல ஹேங் அவுட் ஸ்பாட், நல்ல ஃபன்னாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது போக பார்த்தீங்கன்னா பப்ஸில் நல்லா கரியோகே நடக்கும், அதாவது நம்ம மைக் எடுத்து வந்து பாடலாம், இன்னொரு நிறைய பப் குவிஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நிறைய நடக்கும். ஸோ ஒரு மாதிரி நல்லா ஃபன்னாக தான் இருக்கும். நான் சொன்னதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ட்ரிங்கிங் வந்து ஸ்லோவாக வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. பப்புங்கிறது நார்மல் ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட் மாதிரி, ஒரு நல்ல யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நல்ல ரிலாக்ஸ் ஸ்பாட் மாதிரி தான் வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூகேக்கு வந்தீங்கன்னா பப்புக்கு போக வந்து ரெக்கமெண்ட் கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். யூகேலையுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் இல்லை சோஷியல் கிளாஸ் பேஸ்லாம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக என்னன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு தட்ஸ் இட் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சென்டிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.